ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் அங்கே கேடி. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி, ரொம்ப பேர் பரபரப்பான சம்பவம் பற்றி. அவங்க நம்ம தமிழ்நாட்டு பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க வச்ச நேம் துளசி. துளசியோட வீடியோ பயங்கர வைரல், இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் அடிச்சிட்ருக்கானுங்க. இன்றைக்கி அந்த துளசியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். யார் இந்த துளசி? துளசியோட ஒரிஜினல் நேம் பிரின்சி ஜேவியர். இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3-4 இயர்ஸில் ஒரு பேபி இருக்குது. ஹஸ்பண்ட் கூட நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க. இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் பிரின்சி ஜேவியர் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்டும் பர்மிஷன் கொடுக்குறாரு. அவங்க ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு துளசி கொஞ்சம் அழகாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் இல்லை நல்லாவே அழகாக இருப்பாங்க. அந்த அழகில் அவரோட பாஸ் மயங்கிட்டார். அதுக்கப்புறம் பாஸுக்கும் துளசிக்கும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. நிறைய தடவை ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. செக்ஸ் வச்சது மட்டும் இல்லாமல் பாஸ் அதை வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறான். ஒரு கட்டத்தில் துளசிக்கு இந்த லைஃப்லேருந்து விலகி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, விலக ஆரம்பிக்கிறாங்க. இதை அந்த பாஸால் தாங்கிக்க முடியல. பாஸ் என்ன பண்ணுறான், எல்லா வீடியோவும் எடுக்கிறான். எடுத்து அவனோட மூஞ்சை மட்டும் தெரியாத மாதிரி எடிட் பண்ணிவிட்டு நெட்டில் அப்லோட் பண்ணுறான். அப்லோட் பண்ண பிறகு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பிரின்சி ஜேவியரோட ஹஸ்பண்ட் பார்வைக்கு வருது. ஹஸ்பண்ட் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அதுக்கப்புறம் பல ரூமர்ஸ். இதை பார்த்ததுக்கப்புறம் துளசியோட ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, துளசி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, இன்னைய வரைக்கும் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைய வரைக்கும் அந்த ரூமர்ஸ் ரூமர்ஸாக தான் இருக்குது.